உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்க ஏர் இந்தியாவின் முதல் விமானம் ருமேனியா புறப்பட்டது. சாலை மார்க்கமாக தலைநகர் புக்காரெஸ்ட் வரும் இந்தியர்களை அழைத்து வர ஏற்பாடு. ரஷ்ய அதிபரின் சொத்துக்களை முடக்க ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு ஒப்புதல். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரின் சொத்துக்களையும் முடக்க முடிவு. ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யா இடைநீக்கம். உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு ஐரோப்பிய கண்டத்தில் அமைதியை குலைத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் ஐநா சபையில் தோல்வி. வாக்கெடுப்பை புறக்கணித்தது இந்தியா. போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். அமைதி பேச்சுவார்த்தையை எங்கு நடத்துவது என்பது குறித்து இரு நாடுகளும் ஆலோசித்து வருவதாக தகவல். உக்ரைன் விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை. இந்தியர்களை பாதுகாப்பது மீட்பது தொடர்பாக ஆலோசிக்க உள்ளதாக தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து. சாதாரண தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்க திருமலை தேவஸ்தானம் முடிவு.